காலையில் பார்த்தோம் எந்த அளவுக்கு இங்கே கூட்டம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, காலையில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு கொஞ்சம் காலியாக தான் இருந்தது. நாளைக்கு தான் மாநாடு நடக்க போகுது. ஆனால் அந்த மாநாடு எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு முன்கூட்டியே பார்க்கறதுக்காக தான் நாளைக்கு மாநாட்டில் பங்கெடுக்க போகக்கூடிய அந்த தாவேக்க கட்சியுடைய நிர்வாகிகள் முதல்ல இருந்து கட்சி உறுப்பினர்கள் வரைக்கும் இப்போ வந்து இங்கே வேடிக்கை பார்க்க வந்திருக்காங்க. ஜெபசன் கிட்ட கேட்போம். ஜெபசன், காலையில் நம்ம பார்த்தோம் எவ்வளோ வருவாங்க என்ன ஏதுன்னு பார்த்தோம், ஆனால் நாளைக்கு மாநாடுக்கு இப்போவே வந்து இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு, என்னவா இருக்கும் இது? எப்படி போகுது? தீபாவளி வர நெருங்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் மாநாட்டுக்கும் தீபாவளிக்கும் ரொம்ப நாள் இல்லை அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. எப்படி இந்த கூட்டம் சேர்க்க போகிறாங்க தாவேக்கா கட்சியில் வந்து தீபாவளியை முன்னிட்டு எப்படி வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தான் இப்போது அவங்களுக்கு தீபாவளி முன்கூட்டியே வந்ததாக தான் இங்கே வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொண்டர்கள் சொல்கிறாங்க. தற்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த பகுதி தாவேக்காவினுடைய மாநாடு நாளை மாலை நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் ஏறத்தாழ 90 விழுக்காடு முடிந்திருக்கிறது. 10 விழுக்காடு பணிகள் வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் நடந்துட்டு வரதை நம்மளால் பார்க்க முடியுது. பல்வேறு கட்ட பணிகள் வேகம் எடுத்து வந்தாலும் நாம் பார்க்க இங்கே வரக்கூடிய தொண்டர்கள் யாரையுமே உள்ளே அனுமதிக்கலை. நம்ம நேரடியாக பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பவுன்சர்களை அவங்க இங்கே எல்லாம் நிப்பாட்டியிருக்காங்க. இந்த பவுன்சர்களை தாண்டி இங்கிருந்து யாருமே செல்ல முடியாத ஒரு நிலை இருக்கிறது. காலையில் நம்ம பார்க்கும்போது இந்த பவுன்சர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. இப்போ தமிழக காவல்துறை சார்பில் போலீஸாரும் வந்து இங்கே வந்திருக்காங்க மாநாட்டு. நம்ம நேரடியாக பார்க்கலாம். போலீஸாரும் இங்கு வரக்கூடிய தாவேக்கா தொண்டர்களை இங்கிருந்து வெளியே அனுப்பக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. இங்கு வந்து புகைப்படம் இதுவரைக்கும் எடுத்து சென்ற புகைப்படம் எடுத்துவிட்டு நீங்கள் மாநாட்டு பகுதியிலிருந்து உடனடியாக நீங்கள் சென்று விடுங்கள் என்று அவர்கள் கோரிக்கை விடுக்கக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. இதற்கான காரணம், அதிக அளவில் இந்த பகுதியில் மக்கள் வருகை அதிகரித்ததன் காரணமாக தான் போலீஸார் வந்து பெருமளவில் குவிக்கப்பட்டு இந்த முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடத்தப்பட்டு வருகிறது. காண்டிபன், இன்னொரு போர்டு ஒன்று அதிக அளவில் இந்த கவனம் பெற்றிருக்கக்கூடியதாகும். இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு போர்டு நம்ம வந்து எந்த மாநாட்டிலையும் பார்த்துருக்க மாட்டோம். தமிழக வெற்றி கழகம் முதல் மாநில மாநாடு ரிஸ்ட்ரிக்டட் ஐட்டம், இந்த மாநாட்டிற்கு எது எது கொண்டு வரக்கூடாது அப்படின்றத வந்து ஒரு பட்டியலிட்டு அங்கே இந்த ஃப்ளெக்ஸ் போர்டுகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. செல்ஃபி ஸ்டிக் எடுத்துட்டு வரக்கூடாது, மது அனுமதி இல்லை, அதே போல வீடியோ படமாக்க அனுமதி இல்லை, நோ ஃபிளாஷ் போட்டோகிராஃபி அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு. வேற என்னெல்லாம் இருக்குன்னு காண்டிபன் சொல்லுங்க பாப்போம். அது பாருங்க, இப்போ ஏற்கனவே சொல்லியிருந்தாரு இதோடைய பிஆர்ஓ, இங்க ட்ரோனுக்கு வந்து அனுமதி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரோனும் போட்டிருக்காங்க. அதே நேரத்தில் அந்த வீல் ஸ்கேட்டிங் எல்லாம் பண்ணிட்டு போவாங்க இல்லையா, அந்த ஸ்கூட்டர் டைப்ல அதுவும் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு இருக்காங்க. அப்புறம் இந்த கண்ணாடி பாட்டில் அந்த மாதிரியான பொருட்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சட்டவிரோத பொருட்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஊசியெல்லாம் போட்டுப்பாங்க பாருங்கள் போதைப் பொருள், அதுவும் இங்கே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆபத்தான பொருட்கள் எதெல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் முற்றிலுமாக இந்த இடத்துல தடை பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இதே நேரத்தில் இந்த பட்டாசு வெடிப்பாங்க இல்லைங்களா, அந்த பட்டாசு வெடிக்கக்கூடிய அந்த எக்ஸ்ப்ளோஷ் ஐட்டம், இந்த வெடிப்பொருட்களும் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் மற்ற அரசியல் கட்சி கொடிகள் மற்றும் அவங்களுடைய ஃப்ளக்ஸ் போர்டுகளை அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தாவேக்காவுடைய முழு மாநாடு நடக்கக்கூடிய காரணத்தினால நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெபர்சன் இந்த இடத்துல வந்து இன்னொரு கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சியோட கொடி கூட கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி ரிஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 18 தடை செய்யப்பட்ட பொருட்களாக வந்து அவங்க கருதி இதை எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து சில தொண்டர்கள் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட பேசலாம். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? திருப்பூர்லேருந்து. திருப்பூர்லேருந்து வரேன் சார். திருப்பூர்லேருந்து. என்ன எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? உங்களுடைய எதிர்பார்ப்பு இப்போ என்னவாக இருக்குது? அதாவதுங்க, மாற்றத்தை எதிர்பார்த்து வந்திருக்காங்க. இப்போ தலைவர் சொன்னார் சிஸ்டம் சரியில்லைங்க, அது சிஸ்டத்தை சரி பண்ணுவாருன்னு நம்பி வந்திருக்கோம். ஆனால் எனக்கு இன்னும் மாநாடு என்னமோ நாளைக்கு மாதிரி தெரியல, இன்றைக்கே மாநாடு மாதிரி தான் இருக்குது. தலைவர் மட்டும் வந்துட்டால் போது இன்றைக்கே முடிச்சலன்னு நினைக்கிறேன். மாநாடுக்கான வேலையை நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க, முன்னேற்பாடு நல்லா இருக்குது. குழந்தைகள்லேருந்து குடும்பத்தோடு எல்லாமே வந்து பார்த்துட்ருக்காங்க. நீங்களே பார்க்குறீங்களே எவ்வளோ கூட்டம் அப்படின்னு. போலீஸை பாதுகாப்போட்டு ஒரு மாநாட்டுக்கு முதல் நாளே இந்த அளவுக்கு பண்ணது நான் இந்த மாநாட்டில் தான் பார்க்குறேன். தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு மக்கள்கிட்ட வந்து அந்த மாற்றத்தை எதிர்பார்த்து அந்த ஏக்கமும் தாக்கமும் இருக்கிறத நம்ம இது மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். இது வந்து வந்து ஒரு நிர்வாகியா அப்படிங்கிறதா நான் சொல்லலை, நான் இங்கே மக்களை தான் பார்க்குறேன். ஏன்னா நிர்வாகிகளாக நாளைக்கு தான் வர போகிறாங்க. அவனுக்கான தொகுதி வாரியாக அவங்க கூட்டு வரக்கான வேலைகள் கொடுத்துருக்காங்க, அவங்களாம் அந்த வேலைக்கு பார்த்துட்ருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற எல்லா கூட்டமே மக்கள் தான். தளபதியினுடைய இந்த இதை எப்படி பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் காத்துட்ருக்காங்க. நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா இன்னிலேருந்தே கொண்டுக்குவாங்க. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, எம்ஜிஆர் வரக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்து கொண்டுருப்பாங்க அப்படின்னு. இங்கே கேட்டு போட்டதுனால எல்லாம் உள்ளே போக முடியாமல் இருக்கிறாங்க. இன்றைக்கி அதே இது தளபதிக்கு அதே மக்கள் கூட்டம் இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணி விட்டீங்கன்னா இன்னையிலேருந்து கொண்டுருப்பாங்க தளபதி வந்து போகிற வரைக்கும். நாளைக்கு விஜய் என்ன பேசுவார்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? உங்களுடைய எதிர்பார்ப்பு முழுமையாக பூர்த்தி ஆகுமா? என்ன மாதிரி பேச்சு பேசணும், இல்லை அவருடைய
கொள்கைகள் எப்படி இருக்கணும் நீங்க விருப்பப்படுறீங்க? நான் நம்புறேங்க, அவரு இந்த வழக்கமா செஞ்சிட்டு இருக்க இந்த எதிர்ப்பரசியல் அவர் செய்ய மாட்டான்னு நான் நம்புறேன். அதாவது தனி மனிதனை எதிர்க்க மாட்டாரு, கட்சி எதிர்க்க மாட்டாரு, கொள்கைகளை எதிர்க்க மாட்டாரு. ஒரு அரசினுடைய தவறுகளை வேணா எதிர்ப்பாரே தவிர இன்னைக்குமே வந்து அவர் வந்து ஒரு தனி மனிதனை எதிர்த்து அரசியல் செய்ய மாட்டாரு. இங்க சொல்லிட்டு இருக்காங்க இவருக்கு அவங்க எதிரானது அவங்க, இப்ப நம்ம இப்ப நமக்கெல்லாம் தேவை வந்து இவங்களுக்கு எதிரானது அவங்களுக்கு எதிரானு சொல்லி இவங்க ஓட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மக்களுக்கு தேவை அது கிடையாது. ஒவ்வொரு மக்களுக்கு தேவை வந்து நல்ல கல்வி, நல்ல மருத்துவம், தனி மனித பொருளாதார முன்னேற்றம். நான் ஆசைப்படுறது தளபதி நாளைக்கு வந்து நான் எதிர்பார்க்குற கொள்கையே தனி மனித முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம், தற்சார்பு நிலையை வந்து அவர் உருவாக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இது போல இவரை போல நிறைய பேர் வந்து பல எதிர்பார்ப்போட வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். இவங்களுடைய எதிர்ப்பு அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் ஜபர்ஸ் நோட் பண்ணீங்கன்னா, காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காவல்துறை அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாவட்டத்தில் வந்து காவல்துறையை இறக்கியிருந்தாங்க. நாளைக்கு நடக்க போகிற மாநாடுக்கு இன்றைக்கே வந்து இந்த கேம்பஸை டோட்டலாக காவல்துறையோட கட்டுப்பாட்டு கொண்டு வந்திருக்காங்கன்றது தான் நம்ம பார்க்கணும். எவ்வளோ போலீஸ் வந்திருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதான் நான் குறிப்பாக இங்கே விழுப்புரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து போலீஸார் இருக்கிறாங்க. இதை ஒட்டி இருக்கக்கூடிய அண்டை மாவட்டங்கள் சென்னையிலிருந்து செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அது மட்டும் இல்லை தென் மாவட்டங்களில் இருந்தும் போலீசார் வந்து பெருமளவில் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இங்கு அதிரடிப்படை போலீசார் வந்து அதிக அளவில் இருக்கிறதா சொல்றாங்க. அதே போல இங்க யூனிஃபார்ம் இல்லாத போலீசார் வந்து ஏராளமானவர் குவிக்கப்பட்டிருக்கிறதா தொடர்ந்து சொல்லப்படுது. இங்கு இருக்கக்கூடிய போலீசார் ஏராளமான போலீசார்னு நம்ம சொல்லும் போது கிட்டத்தட்ட 10,000 அதிகமான போலீசார் வந்து நாளை இந்த தீவிரமான இந்த மாநாட்டு பணியில, பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்படுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. நான் பார்க்கலாம், இங்க வந்து அதிகாரிங்க இப்போவே வந்து இந்த பகுதியில் வந்து ஆய்வுகளை மேற்கொள்றாங்க. ஏற்கனவே அவங்க குறிப்பிட்டது போல இங்க வந்து பவுன்சர்களும் இருக்காங்க. இந்த பகுதியில் யாருமே வரக்கூடாது, இந்த தடைகளை தாண்டி யாரும் போயிடக்கூடாது அப்படின்றதுல அவங்க உறுதியா இருக்கிறத பார்க்கிறோம். காவல்துறையினரும் சில அறிவுரைகளை வழங்குறாங்க. நீங்க எந்த மாதிரியான தடுப்புகளை அமைத்தால் பொதுமக்கள் வருவதை வந்து தடுத்து நிறுத்த முடியும், இங்கு உள்ளே வரக்கூடிய மக்களை மாநாடு தொடங்குவதற்கு முன்பாக தடுத்து நிறுத்துவதற்கு எப்படி வாய்ப்பு உருவாகும் என்பதை காவல்துறையினருடைய அறிவுரைக்கு ஏற்ப தற்போது இங்க இருக்கக்கூடிய பவுன்சிலர்கள் அந்த பணிகளையும் மேற்கொள்ளக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. நாம் பார்க்கக்கூடிய இந்த பகுதி காண்டிமல் நேரடியாக இந்த நாம் இதுவரைக்கும் திறந்து வச்சிருந்தாங்க, பவுன்சர்கள் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணாங்க. ஆனா தொண்டர்கள், தாவேகாவினுடைய நிர்வாகிகள் உள்ளே சென்று புகைப்படம் எடுப்பதற்கு முயற்சி செய்த காட்சிகளை நம்ம பார்த்தோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா போலீசார் வந்த உடனேயே அந்த மாறுதல் எப்படி நடந்திருக்குன்னு பாக்குறீங்க. இங்க போலீசார் வர்றதுக்கு முன்னாடி இங்க ஏராளமானவர் இருந்தாங்க, சாலையில வந்து வாகனங்களை நிறுத்திட்டு இங்க வந்து செல்பி எடுக்கிறது, புகைப்படம் எடுக்கிறதுன்னு அவங்க வந்து அவங்களுடைய பணிகளை மேற்கொண்டிருந்தாங்க. அவங்க வந்து காவல்துறை உள்ள வந்த உடனேயே அவங்க கொடுத்த அறிவுரையை பாருங்க, 3 காவல்துறை அதிகாரிகள் உள்ளே நிக்கிறாங்க, தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ யாருமே உள்ள போக முடியாத அளவுக்கு அவங்க வந்து பாதுகாப்பை வந்து இப்பவே கொடுத்துருக்கிறாங்க. இங்கே போலீசார் என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் கொடுத்துருக்காங்க? போலீசாருடைய கட்டுப்பாடுகள் எல்லாம் வந்து தாவேகா சார்பில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறார். ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா, நம்ம காலையில வரும்போது நிக்கிறதுக்கு இடம் நிறைய கிடைச்சது, இப்போ கூட்டத்தில் நாம நிக்கிறோம், நாளைக்கு இந்த இடத்துல நிக்கிறதுக்கு இடம் இருக்குமா? கண்டிப்பா நீங்க சொன்னது போல அவங்க எதிர்பார்க்கிறது இங்க வந்து 1.5-2 லட்சத்துக்கு அதிகமான தாவேகா நிர்வாகிகள், தொண்டர்கள், விஜயனுடைய ரசிகர்கள் வருவாங்க அப்படின்றது அவங்க ஏற்கனவே கணிக்கிறாங்க. அவங்க என்ன கணிச்சு தாவேகா சொல்லி இருக்குதோ அதை விட ஒரு படி மேல போய் தமிழக காவல்துறை வந்து பயங்கரமா வந்து அவங்கள கணிச்சு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அவங்களும் எந்தவித அசம்பாவித சம்பவம் நிகழாம மக்கள் ஈஸியா வந்து இந்த பகுதியில வந்து மாநாடு, அதாவது அவங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருடைய உரையை நேரடியாக அவங்க கேட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க வீடுகளுக்கு திரும்பி செல்லணும் அப்படின்றத வந்து உறுதிப்படுத்துறதுக்கு தான் போலீசார் வந்து இந்த பணியை வந்து தீவிரப்படுத்தி இருக்கிறத பார்க்க முடியுது. இறுதி கட்ட பணிகள் இப்போ வந்து உள்ள நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த ஆடியோ செக் பண்றது, கிட்டத்தட்ட 1000 குட்டி குட்டி ரக திரைகள் வைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம், டிஜிட்டல் திரைகள். இந்த திரைகள்லாம் வந்து முழுமையாக வந்து பணி செய்தா அப்படின்றத வந்து இப்போ வந்து அவங்க வந்து பணி செய்யக்கூடிய, அதை பரிசோதிக்கக்கூடிய ஒரு நிலை நடக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு நிறைவுக்கு வருவோம். என்னன்னாக்கா நாளைக்கு காலையில், அதாவது 20 மணி நேரம் மட்டும்தான் இருக்குது டோட்டலாகவே, நாளைக்கு காலையில் பொழுது விடிய போது எல்லாரும் உற்சாகமாக வரப்போகிறாங்க. அதே நேரத்தில் மதியம் ஒரு உச்சி வெயிலில் ஒரு பெரிய அளவிலான மாநாடு வந்து இங்கே ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. 27ஆம் தேதி மாநாடு வச்சுருக்கிறதுக்கும் நம்ம தீபாவளிக்கு நிறைய சம்மந்தப்படுத்தணும். என்ன காரணம்னாக்கா தீபாவளிக்கு முன்னால் தாவேக கட்சியோட நிர்வாகிகள் அதே போல் விஜயோட ரசிகர்களுக்கு ஒரு முன்கூட்டியே ஒரு ஒரு தீபாவளியை தான் இதை பார்க்க முடியும். அடுத்தடுத்து இங்கே தாவேக மாநாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம். எப்போதும் இணைந்திருங்கள். இது நியூ பாரத்.